அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் அன்புமணி ராமதாஸை ஒருமையில் விமர்சித்த நடிகர் டி ராஜேந்தர் கடும் கோபத்தில் பாமகவினர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய முக்கிய வீடியோ நடந்தது என்ன என்பது குறித்துதான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகர் டி ராஜேந்தர் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்த காணொளியை எல்லாருமே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. சினிமால இருக்கிற நடிகர் சிகரெட் குடிச்சிட்டா மட்டும்தான் அப்படின்னு நான் கேக்குறேன். நீங்க வந்து புகைப்பிடிக்கிறது அது என்ன இளைய தளபதி விஜய் சிகரெட் குடிச்சா மட்டும் டார்கெட் பண்றீங்க? ஓ தமிழங்கிறதுக்கா தம் அடிச்சுதான் ஆகணும். என்ன தப்பு சினிமாவில் தம் அடிக்க கூடாதுன்னா எப்படி? நான் கேட்குறேன், சினிமாவில் தம் அடிக்கல அடிக்க வேணாம் புகையாலையை ஒழிச்சுக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம் சார் சார் அதை இதெல்லாம் சும்மா சார் போ இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன் சார். நான் கேட்கறதுக்கு என்னன்னு கேட்டேன், போஸ்டருக்கு போறீங்களே புகையாலை நீங்கள் வந்து தம் அடிக்கக்கூடாது. நீங்கள் படத்திலே தம் அடிக்கலாம், புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு, கீழே போடுறீங்க படத்திலே போடுறீங்க, பட்டமே இருக்குதான். அப்புறமா போஸ்ட் என்னையா? இன்னொன்று இதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டிக்கு பேசக்கூடாது. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்களே கஞ்சா நாட்டை தடை பண்ணிடப்பட்டிருக்குல்ல, புகையிலை தடை பண்ணு, சிகரெட்டை தடை பண்ணுங்க. உங்களால் பதவியில் இருந்தப்போ ஏன் தடை பண்ண முடியல? என்னன்னா ஏன் நான் சொல்கிறேன், இப்போ சேலஞ்ச் பண்ணுறேன். இருந்தப்போ ஏன் புகையிலை சிகரெட்டே இல்லைன்னா பார்த்து ஒரு நாலு பேர் இளைஞன் கெடுவான்னு சிறையில் திரையில் வரக்கூடிய ஒரு காட்சியை வச்சு அதுவும் ஒரே ஒரு போஸ்டர் போடுறதுனால எதுன்னு சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. எனக்கு ராமதாஸ் ஐயா எனக்கு நண்பர் தான், அன்புமணி ராமதாஸும் நண்பர் தான். எல்லாருமே சினிமாக்காரங்க மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க. இந்த காணொலியை எல்லாருமே பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, நடிகர் விஜய் அவர்கள் சிகரெட் பிடிப்பது போன்ற ஒரு புகைப்படம் என்பது அவருடைய அண்மையில் வரக்கூடிய பல்வேறு படங்களை இடம்பெற்று மக்களினுடைய இளைஞர்களினுடைய நலனை சீர்கெடுகின்ற வகையிலும் அவர்களையும் அந்த போதைக்கு அடிமையாக்கக்கூடிய வகையிலும் இருக்குது. இதை நடிகர் விஜய் அவர்கள், முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல்வேறு முறை வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இந்த விஷயம் அப்படிங்கிறது தற்போது லியோ படத்திலுமே சாரும், அந்த படத்திலையும் அந்த மாதிரி ஒரு போஸ்டர் வருது. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறார். இந்த விடயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு திரைத்துறையினர் மத்தியில அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தாலும் அது குறித்து பல்வேறு நபர்கள் வரவேற்புக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஆமா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது சரிதான், அதை வந்து நடிகர்கள் எல்லாமே மாத்திக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு நடிகர்கள் பேசிய காணொலியும் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். மேலும் மக்களினுடைய சொந்த கருத்தையும் அவங்க பதிவு செஞ்சதையும் நாம காணொலியா பதிவு பண்ணிருக்கிறோம். இந்த நிலையில திரு டி ராஜேந்தர் அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்து ஒரு பெரிய அளவுல விமர்சிப்பதா நினைச்சு தன்னை தானே கீழ்மைப்படுத்திருக்கிறத நம்மளால அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த காணொலியில தெளிவா பார்க்க முடியுது. அவர்தான் சொல்றாரு எடுத்தோடனே முத வார்த்தை, அது என்ன நடிகர் விஜயை மட்டும் நீங்க வந்து ப்ரொபகண்டா பண்றீங்க, நடிகர் விஜயை மட்டும் நீங்க டார்கெட் பண்றீங்க ஒரு தமிழன் என்பதனாலா அப்படின்னு கேட்கிறேன். இது என்ன வார்த்தை, இது என்ன வார்த்தை எங்களுக்கு புரியல. எல்லாரையும் தானே பேசுறோம், நடிகர் ரஜினிகாந்த் பேசுறோம், அப்ப அவர் தெலுங்குன்னு சொல்லிட்டு நாங்க பேசணுமா? அது கிடையாது. நீ எந்த நடிகை எந்த நாட்டுடைய பிறந்த வேணாலும் இருக்கலாம், ஆனா நீ இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் படத்தை இங்க உள்ளவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கக்குள்ள நீ செய்யக்கூடிய தப்பை சுட்டி காட்டுவது என்பது ஒரு தலைவரினுடைய கடமை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிற அரசியல் கட்சிக்காரங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா எங்களுக்கு தெரியாது. நாங்க யாரா இருந்தாலும் சரி நாங்க சொல்லுவோம், திரு அன்புமணி ராமதாஸ் என்னமோ இது மத்தியில் அமைச்சரா இருந்த போது இதையெல்லாம் வந்து நிறுத்திருக்க வேண்டியதுனே, இதையெல்லாம் தடுத்திருக்க வேண்டியதுனே, அப்ப என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மேல அவர் பேசியிருக்கிறாரு. நாம தெளிவா கேட்கிறோம், திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பல்வேறு மருத்துவத்துறை சார்ந்திருக்கக்கூடிய மேம்பாட்டினை அவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு போலியோ இல்லா நாடு, இன்னைக்கு இந்திய தேசத்துல போலியோ குறைப்பதற்கு காரணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இன்னைக்கு பல்வேறு இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சீர்கெட கூடாது என்பதற்காக அதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து இந்த போதைப் பொருளை முற்றிலுமாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பல்வேறு பட முதலைகளையும் பல்வேறு போதை லாபிகளையும் எதிர்த்து அவர் அரசியல் செய்தார். அவருடைய உயிருக்கே அச்சுறுத்தல் இருந்த போதும் நான் இதை முற்றிலுமாக எதிர்ப்பேன் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் போதைப் பொருள் இன்னைக்கு குறைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இன்னைக்கு கஞ்சா பல்வேறு இடத்துல மறைமுகமாக விற்று கொண்டிருக்குது, ஆனால் இதை அப்போதே தன்னுடைய பெரும் முயற்சியால் அதற்கான கட்டுப்பாட்டை உருவாக்கியவரும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். என்னமோ வந்து அப்படியே பட்டம் காட்டுறீங்களா பட்டம் காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு டி ராஜேந்தர் பேசுறாரு. போஸ்டர் என்பது சாரணமா இல்ல,
உங்களை அப்படியே அவுத்து போட்டு அமனமா இருக்கிற மாதிரி சித்தரிச்சு வச்சாரு விடுவீங்களா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீர்கிடுறான், இதை எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் பேச மாட்டாங்கிறாங்க. நாங்க பேசுறோம், உங்களுக்கு என்ன வலிக்குது? நாங்க விஜய பேசுறோம், அவங்கள பேசுறோம், இவங்கள பேசுறதுலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் பேசுவோம் தான். நீ சொல்லுங்க, நீங்க ஒரு தந்தை ஸ்தானத்துல இருக்கிறீங்க, உங்களுடைய பையன் சிம்பு அவர்கள் ஒரு தவறு செய்தால் தட்டி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உங்களுடைய நண்பர், உங்களுடைய பையனுடைய நண்பர் ஒரு தவறு செய்யறாரு, நீயும் அந்த மாதிரி செய்து விடாத, நீ அவங்க கூட சேர்ந்து குட்டிச்சரா கூடாத, நீ நல்லவனா இருன்னு சொல்லிட்டு உங்களுடைய மகனுக்கு புத்திமதி சொல்வீங்கல்ல, அப்ப நாங்க வந்து கேட்போமா? ஒரு தந்தை மகனுக்கு சொல்லக்கூடிய புத்திமதி வந்து இது தவறு சரின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்த முடியுமா? அதே போலதான் ஒரு டாக்டராக, ஒரு தலைவராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அனைத்து நடிகர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு நடிகர் எதை செய்யறாரோ அதையே பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் பத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்ப கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இதுல 100 பேர் செஞ்சா அந்த 100 பேருடைய குடும்பம் என்ன வருது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அயல் நாட்டுக்கு போயிட்டு மருத்துவ சொல்ல பாப்பீங்க. உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா சிங்கப்பூர், துபாய் போன்ற அயல் நாட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மருத்துவ சிகிச்சை பாப்பீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய குப்பை சுப்பா ராம வீட்டுல ஒரு பிரச்சனைனா வருவீங்களா? இன்னைக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, வருவீங்களா? அவன் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் கியூ நடிக்கணும், உயிருக்கு போராடக்கூடிய நிலையிலும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல, அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல இளைஞர்களுடைய வாழ்க்கை சீரழிந்து விடக்கூடாது. இளைஞர்களுடைய நலன் மேம்போக்க வேண்டும். அவர்கள் தான் அடுத்த தலைமுறையினர். இவர்களுடைய வாழ்க்கை எக்காரணத்துக் கொண்டும் போதையிலே அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான். அவர் பதவியில இருந்தப்ப மட்டும் இல்ல, இப்பையும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா பொறுப்பேற்ற முதல் போராட்டம் என்ன தெரியுமா? மாணவர்களை வாழ விடுங்கள், மாணவர்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுங்கள், மாணவர்களுடைய நலனை கைப்பற்றுங்கள் தான் சொல்லிட்டு இங்க போதை பொருளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, தொடர்ந்து மதுக்கடைகளுக்கு பூட்டு போட்ட போராட்டத்தை நடத்தி அதுல இன்றளவும் ஆயிரக்கணக்கான பாமகவினர் மீது தமிழக அளவுல வழக்கு இருக்குது. இது தெரியுமா உங்களுக்கு? என்னமோ ஒரு மைக் கிடைச்சிச்சு, விமர்சனம் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சுன்னா என்னவனாலும் பேசிட்டு போலான்னு நினைக்கிறீங்களா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சாதனையை அடுக்குவதற்கு 3 நாள் ஆகும் இந்த போதை லாபியை ஒழிப்பதற்கு. இன்னைக்கு படங்கள்ல இந்த சிகரெட் பிடிப்பது போன்ற வருவதால் தான் எல்லாரும் கெட்டு போயிடுறாங்களான்னு கேட்கிறாங்களே. இன்னைக்கு போதை பொருள் உயிருக்கும் நாட்டுக்கும் கேடு என்ற ஒரு வாசகத்தை இடம்பெற செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். மருத்துவத்துறையில அளவற்ற பல்வேறு சாதனைகள் செய்த ஒரு இயக்கமும் ஒரு தலைமையும் உண்டென்றால் அது பாமகவும் டாக்டர் அன்புமணியும் தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எல்லா நடிகரும் பண்றதாயா? எல்லா நடிகரும் பண்றத இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கண்மூடித்தனமா பண்றா. தன்னுடைய தாயினுடைய மருத்துவ செலவுக்கு 60 சிகிச்சைக்கு வச்சிருந்த 1.5 லட்சத்தை எடுத்து போட்டு 80 அடியில கட் அவுட் வைக்கிற இளைஞர்கள் இருக்கானே, அவனுக்கு நீ என்ன பண்ணிருக்கிற? நான் கேட்கிறேன், என்ன பண்ணிருக்கிற? அப்பா வேணாப்பா வைக்காத, இந்தா அந்த படத்தை 1.5 லட்சத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மோட 60 சிகிச்சை பாருன்னு சொல்லி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தியேட்டர்ல படம் ஒண்ணும், உங்களுடைய கல்லா கும்மினும், உங்களுடைய வீடு வந்து அழகழகா வண்ண வண்ண பொருட்களால உங்களுடைய வீடு மட்டும் ஜொலிக்கணும். ஆனா உங்களை நம்பி, உங்களுக்கு ரசிகராகி, உங்களுக்கு படம் பார்க்கிறவங்க குடும்பம் ஒருவேளை உணவு இல்லாம அடுப்புல உழவு கொதிக்காம அவன் வந்து பட்டியா கிடக்கும். என்ன ஆயாது இவர் பேசுறாரு? இவர் ஒரு வந்து சமூக நல் உணர்வு, சமூக பொறுப்பு இருக்கக்கூடிய நடிகராக பேசுறாரு. என்னையா தப்பு? டைரக்டர் சொன்னா நான் செஞ்சுதான் ஆகுனா டைரக்டர் அவுத்து போட்டு ஆடு சொல்றேன், அவுத்து போட்டு ஆடுவியா சொல்லு? அதையும் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள்லாம் அதையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எந்த அளவுக்கு சமூக சீர்கேடு? இன்னைக்கு ஆபாசம் என்கிற வார்த்தை எங்க வந்தது? முதல்ல இப்படி ஃபேஷன் ட்ரெஸ் பண்ணும், இப்படி பண்ணுற ஆபாசமான வார்த்தைகள் எங்க வந்தது? திரையில இருந்தா கத்துக்கிறான், ஒரு பொட்டை புள்ளையாதான் கத்துக்குது. அவங்க அந்த நடிகை அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்களே, அந்த மாதிரி நாமளும் போடணும், அந்த மாதிரி உடை நாமளும் முடுத்துணும் சொல்லிட்டு இன்னைக்கு திரைப்படத்தை பார்த்துதான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், இளம் பெண்களாக இருக்கட்டும், அப்படியே சுத்தமா மாறுறாங்க. கொலை கொள்ளை பல்வேறு சம்பவங்களுக்கு ஐடியா கொடுக்கறது எது தெரியுமா? இந்த படங்கள் தான். ஆனா படங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் வந்து நியாயமாகவும் இருக்கின்றன, அதையெல்லாம் வரவேற்கிறோம் நாங்க. நாங்க நடிகர் விஜயை எதிர்க்கல, நடிகர் ரஜினிகாந்த் எதிர்க்கல, நடிகர் சிம்புவை எதிர்க்கல, டி ராஜேந்திர எதிர்க்கல. ஆனா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குது? அந்த கருத்து இந்த மக்களை மடைமாற்றம் செய்து, மனமாற்றம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை அடித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பேசினால் அது டி ராஜேந்திரன் கிடையாது, இந்திய நாட்டினுடைய எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் நாங்கள் பேசுவோம். உங்களை பின்பற்றாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஒரு படத்துக்கு கால்ஷீட் போட்டு நடிச்சிட்டு போறவன போய் நாங்க சொல்ல கிடையாது, அவனுக்கு 2 பேர் கூட ரசிகன் இருக்க மாட்டான், நண்பன் இருப்பான். ஆனா உங்களை கோடிக்கணக்கான பேர் பின்பற்றாங்க. உங்களுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு ஏசிரும்ல, ஹாயா கால் மணி காலை போட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு கட் அவுட் வைக்கிறவன், உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்றவன் குடிச்சு குடிச்சு குட்டிச்சரா போய் நாசமா போவான். இன்னைக்கு 100க்கு சொல்றோம், வெளிப்படையா சொல்றோம், 145% இளைஞர்கள் சினிமாவை பார்த்துதான் புகைப்பிடிப்பதும் மது அறுத்ததும் கத்துக்கிறான். அதுக்கு முன்னாடி அவங்க பாத்தி போனா ஏதோ பண்ணிட்டு வருவான்.
இன்னைக்கு இந்த பாட்டினாலே மது அருந்துவன் சொல்லிட்டு அவர்களுக்கு இப்படி கலாச்சாரத்தை திணித்தது திரைத்துறைதான். அதன் அடிப்படையில தான் அவனுக்கு பல்வேறு தவறுகளை செய்யறான். இல்லைன்னு மறுக்க முடியுமா? சொல்ல முடியுமா? டி ராஜேந்திர அவர்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எண்ணற்ற பல்வேறு கட்சிகள் இருக்குது. எந்த கட்சி சொல்லுது நீ குடிக்காத, மது அருந்தாத, மதுக்கு வந்து தடை போட வேண்டும்? தொடர்ந்து பாமக சொல்லுது. திமுகவினுடைய இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நான் தலைமை பொறுப்பு ஏற்றதும் நான் முதலமைச்சர் ஆனதும் என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய நாடு நாட்டினுடைய மக்கள் நலனை கருதி மதுவிலக்கு கொண்டு வரோம்னாரு. கனிமொழி என்ன சொன்னாங்க? எப்ப அவர் சொன்னாரு? சந்தேகத்துல கேட்கிறாங்க. ஆனால் பூரண மதுவிலக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்களுடைய கனவு என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் புள்ள நல்லா படிக்கணும், தான் கனவன் நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு தான். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் மிக முக்கியமான ஒன்றும் அதுதான். மதுவிலக்கு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் சொல்றாரு. இது குறித்து ஏதாவது பேசிருக்கீங்களா? அண்மையில பல்வேறு போராட்டத்தை நடத்தினாரு, அது குறித்து ஏதாவது பேசுறீங்களா? நடிகர் விஜய் அந்த என்ன எதிர்க்கல, என்ன தப்பு? ஏன் அவர் குடிக்கிறாரு? அவருடைய ரசிகர்களுடைய நலன் கருதி ஒரு வார்த்தை இல்லப்பா, எனக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு, நான் தவிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தவிர்ப்பாரா? முடியாது. ரசிகர்களை புரிஞ்சுக்கிற நீ வீடியோ பார்ப்ப, கோவப்படுவ, கீழே கமெண்ட் போடுவ, அவ்வளவுதான், எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையை நீ பூர்த்தி செஞ்சுக்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்திக்க. நடிகருக்கு ரசிகனா இருக்க தவறு கிடையாது, ஆனா அந்த நடிகர்கள் செய்யக்கூடியதை அப்படியே செஞ்சு வீணா போவாத, குட்டிச்சோரா போவாத. இதைதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்கிறவன் கேட்டு நல்லா இரு, கேட்காதவன் நடிகர்கள் பின்னாடி போயிட்டு உன் வீட்டுல இருக்க படத்தெல்லாம் செலவு செஞ்சுட்டு செல்வத்தை இழந்துட்டு வாழ்க்கையில நோய் நொடியோட உட்காந்துரு. டி ராஜேந்திர அவர்களாக இருக்கட்டும், யாராவது இருங்க, விமர்சனம் செய்வது தப்பு கிடையாது, மறு விமர்சனம் எங்களாலும் செய்ய முடியும். விமர்சனம் என்பது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நலனை காக்கக்கூடிய அடிப்படையில் அமைய வேண்டும். சும்மா இங்க இருக்கக்கூடிய சினிமாக்காரன் கூஜா தூக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடு செய்வது. நன்றி, வணக்கம்.